ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜானாஸ் கிச்சன். நான் இப்போ என் பண்ணியிருக்கிறது என்னென்னா, ஒரு கல்யாண பருப்பு செய்கிறாங்க. சூப்பராக டேஸ்டியாக, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருப்பாருங்க. அதேமாதிரி சாப்பிட்றதுக்கும் அப்படி தாங்க இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பருப்பு செடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்படி எப்படி செய்யலாங்கிறத சொல்கிறேன், வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இதை பண்ணுறதுக்கு போகலாம். பருப்பு செடினால் கொத்தரங்காய், வாழைப்பூ தாங்க. இதுனா வந்து பீன்ஸு, கேரட் போட்டிருக்கேன். இப்படியும் பண்ணலாம், ஆனால் வந்து இன்னும் கொத்தரங்காயும் வாழைப்பூ இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்மகிட்ட இருக்கிற காய்கறியை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போ எங்கள்கிட்ட பீன்ஸும் கேரட் இருக்குது. எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த கல்யாண பருப்பு சுலிக்கு என்னென்ன தேவை பொருட்கள் வச்சுருக்கேன் இப்போ நான் பாருங்கள். 2 கப் அளவுக்கு தோரம்பருப்பு தாங்க ஊற போட்டிருக்கேன். தோரம்பருப்பு மட்டும்தாங்க இதுக்கு போடணும், வேறு எந்த பருப்பும் ஆட் பண்ணாதீங்க. கடலப்பருப்பு போட்டால் ஹார்டாக இருக்கும், அதனால் வந்து நாம் வெறும் தோரம்பருப்பு மட்டும்தான் ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு மிளகாயை ஊற வச்சுருக்கேன். பீன்ஸு, கேரட்டு நறுக்கி வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை போட்டுக்கலாம். உசிலினாலே பீன்ஸு கிடையாதுங்க, இப்போ நம்ம இல்லைங்கிறனால போடுறோம். உசிலின்னு சொன்னாலே கொத்தரங்காய், வாழைப்பூ தாங்க. உசிலினாலே அதான் கல்யாணத்துலலாம் பண்ணுவாங்க. மெயினாக கல்யாணத்தில் பண்ணுறது பீன்ஸ் உசிலி தான் பண்ணுவாங்க, முக்கால்வாசி அதை தான் பண்ணுவாங்க. நம்ம வந்து அவரைக்காய், கேரட், பீன்ஸு போட்டு முட்டைக்கோஸு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அவரைக்காய் இருந்தாலும் சரி, இல்லை பீன்ஸ் கேரட் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற காய்கறி வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பீன்ஸு கேரட்டை போட்டு தான் பண்ண போகிறேன். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ண வேக்காடாங்க வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வெந்துடக்கூடாது, நல்லா இந்த கடிப்படும்போது அந்த உசிலியானது அப்போ தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாயில் கொஞ்சம் கடுக்குன்னு கடிப்படணும், அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ போட்டாச்சு, மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பானது வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ மிளகானது போட்டாச்சு, கருகப்பிள்ளையும் ஆட் பண்ணியிருக்கேன். சில பேர் மசாலா வேணும்னா சோம்பு, பூண்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெருங்காயம் போட்டுதாங்க பண்ண போகிறேன், அதுதான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி அதுவும் நல்லாயிருக்கும், இது வந்து அதோட சூப்பராக இருக்கும். கல்யாணத்தில் இந்த மாதிரி பெருங்காயம் போட்டுதாங்க பண்ணுவாங்க, மசாலா வந்து ஆட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து பருப்பை 1-2 தாங்க அரைச்சி எடுக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு 1-2 வடை நம்ம வடைக்கு அரைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி அரைச்சோனா நம்மளுக்கு உதிரியான தன்மைக்கு கிடைக்கும். நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், பருப்பானதை நாம் 1-2 அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ வந்து நான் அரைச்சாச்சு. இப்போ வந்து பீன்ஸு வந்து நம்ம வேக போட்டுக்கலாம். வேக போடுறத 1-2 நாம் வெந்திருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. வெந்திருக்கான்னு பார்க்க இந்த மாதிரி பிச்சு உள்ளே பார்த்து ஒட்டாமல் இருந்து தான் வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், ஒட்டலை நாம் எடுத்து ஆற வச்சுருவோம். காயானது வெந்திருக்கு, நம்ம அடிக்கட்டிடுவோம். இப்போ நாம் ஆற வச்சுருக்கோம். நல்லா கொஞ்சம் உதிர உதிராக வறுத்து லைட்டாக எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெயை நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் உதிர்த்து விட்டிங்கன்னா நல்லா உதிர உதிரா ஆகிடும். கொஞ்சம் சூட்டோடையே பண்ணணும். இப்போ நான் கடாய் போட்டாச்சுங்க. தேங்காயை விட்டு பண்ணுங்கள், நல்லா வாசனையாக ஜெம்முன்னு இருக்கும். தேங்காயை விட்டுருக்கு, கடுகு கொஞ்சம் தாளிச்சுக்கோங்க. கருகப்பிள்ளை போட்டுக்கோங்க. அது நல்லா வதக்கிட்டு உதுத்து வச்ச உசிலி பருப்புதை போட்டுருவோம். நல்லா வதக்கி விட்டுருவோம். அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா உதிர உதிராக வந்துருச்சு பாருங்கள் பருப்பு உசிலியானது. அதுக்கு வந்து காரணம் இந்த ரவை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு உதிர உதிராக ஒட்டாமல் நல்லா வரும். பருப்பி நம்ம 1-2 அரைச்சிக்கணும், அதுவும் ஒரு காரணம். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ நான் காய்கறியை வந்து போடுவோம். காய்கறியை போடும்போது இப்போ புழிஞ்சு விட்டு போடுங்க. ஏன்னா தண்ணியானது பாருங்கள் இருக்கு பாருங்கள், என்ன தான் வடிகட்டினாலும் தண்ணியானது இருக்கும். நம்ம வடிகட்டிட்டு தான் போடணும். புழியும் போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள், தண்ணி கொட்டுது பாருங்கள். அதனால் புழிஞ்சிட்டு போடணும். இதே மாதிரி எல்லா காயும் புழிஞ்சு போட்டுட்டு பார்ப்போம். போட்டாச்சு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், ஒரு தூயான கல்யாண பருப்பு சுலி ரெடி ஆகிவிட்டது. இதுக்கு ஒரு சாம்பார் சாதமோ வத்தக்குழம்பு தாங்க இது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சாம்பாரோட. நான் வந்து இன்றைக்கி வந்து வத்தக்குழம்பு தான் வச்சுருக்கேன். நல்லா பருப்பு சுருக்கி வத்தக்குழம்பு, மோர்க்குழம்பு இந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக செம்மையாக இருக்கும்.
சொல்லும்போதே வாய் எச்சு ஊறுது. பாருங்கள், ஒரு சூப்பரான பருப்பு சிலியை ரெடி ஆகிடுச்சு. இந்த பருப்பு சிலி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஜானாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பை.